ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட் ரஸ்கல். இன்றைக்கி நம்ம டேலண்ட் கைடில் நம்ம வந்து சார்ஜோட டேலண்ட் கைடு தான் பார்க்க போகிறோம். சார்ஜ் வந்து ஒரு கமாண்டர் ஜென்ரல் மாதிரி, வாரில் கமாண்டர் ஜென்ரல் இருப்பாங்களே அந்த மாதிரி. சார்ஜுக்கு ரெண்டு யூனிக் எபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது சார்ஜ் வந்து அது ரெண்டில் தான் பவர்ஃபுல். ஒன்று வில் சப்ரெஷன், இன்னும் இன்வல்னரபிலிட்டி. வில் சப்ரெஷன்ன்றது எனிமி வந்து கிரவுண்டில் விழுந்தால் வில் சப்ரெஷன்ன்றது ஆக்டிவேட் ஆகும். அந்த டைமில் ஏதாவது நீங்கள் அட்டாக் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேமேஜ் அப்போனெண்ட்டுக்கு கொடுக்கும். இன்னொன்று வந்து இன்வல்னரபிலிட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜுக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷேடோ எபிலிட்டிஸுமே இல்லை. ஆனால் ஷேடோ ஃபார்முக்குள்ளே சார்ஜ் போனால் அந்த டைமில் சார்ஜ் வந்து இன்வல்னரபிள். ஸோ எந்த ஒரு அட்டாக்குமே சார்ஜை ஒன்றுமே பண்ண முடியாது, அது வந்து அவங்களோட ஷேடோ ஃபார்ம். ஸோ இது ரெண்டே அவங்க மாஸ்டர். இப்போ வந்து நம்ம டேலண்ட் பார்ப்போம், என்ன என்ன டேலண்ட் இருக்குன்னு கீழே இருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஷேடோ தர்ஸ்ட், அப்புறம் வில் டிஸ்ட்ரக்ஷன். ஷேடோ தர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து நார்மலாக கொடுக்குற அட்டாக்குக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷேடோ எனர்ஜி கொடுக்கும். அப்புறம் அன்பிரேக்கபிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லீஜியன் கேரக்டர்ஸுமே அன்பிரேக்கபிள்ன்றது இருக்கும். ஸோ சில அட்டாக்ஸ் போடும்போது அந்த டைமில் அவங்க அன்பிரேக்கபிள், அந்த மாதிரி டைமில் ஏதாவது அப்போனண்ட் அட்டாக் கொடுத்தா அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி சார்ஜுக்கு கிடைக்கும். இது வந்து ஷேடோ தர்ஸ்ட். நீங்கள் வந்து வில் டிஸ்ட்ரக்ஷன் எக்விப் பண்ணிக்கினா, வில் டிஸ்ட்ரக்ஷன் அப்போ தான் நான் சொன்னேன், வில் டிஸ்ட்ரக்ஷன் வந்து அப்போனண்ட்டு நாக் அவுட் ஆனால் ஏதாவது அடி கொடுத்தா நீங்கள் வந்து வில் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவேட் ஆகும். அந்த டைமில் நம்மளுக்கு போனஸ் இருக்கும் அட்டாக்ஸில். ஸோ நீங்கள் வில் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஷேடோ அதாவது வில் சப்ரேஷனோட டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கொடுக்க போகிற டேமேஜ் கூட இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து அன்ஸ்டாப்பபிள். அன்ஸ்டாப்பபிள் வந்து ஷேடோ ஃபார்முக்குள்ளே என்டர் ஆகிட்டா சார்ஜ் வந்து ஹெல்த்தை ரீகெயின் பண்ணுவார். இது அன்ஸ்டாப்பபிள். நெக்ஸ்ட் வந்து டிஸ்மிஸ்ட். சார்ஜோட ஹெவி கிக் அப்போனண்ட் வந்து நாக் பண்ணும், நாக் டவுன், அதாவது கீழே தள்ளிவிடும். அது வந்து நெக்ஸ்ட்டு டேலண்ட். அடுத்த டேலண்ட் வந்து ஷேடோ ட்ரைனிங். ஷேடோ ட்ரைனிங் என்னென்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். சார்ஜோட ஷேடோ ஃபார்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ட்ரஸ்டி ஹேமர் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்சுடு அட்டாக். சார்ஜ் வந்து அவங்களோட ஹேமரை கீழே போட்டு விசிறுவார். அப்போது அது வந்து அப்போனண்ட்டுக்கு தட்டா அப்போனண்ட் வந்து கீழே விழுந்துருவார், லைக் நாக் ஆயிடுவார். இது வந்து நார்மல் ரேஞ்சுடு அட்டாக்கை ரிப்ளேஸ் பண்ணி ட்ரஸ்டி ஹேமரை ரீப்ளேஸ் ஆகும். இந்த டேலண்ட் எக்விப் பண்ணிக்கணும் அதுக்கு நீங்கள். அடுத்தது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கமாண்டர்ஸ் ப்ரெஸ். எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா உங்களுக்கு ஷேடோ ஃபார்ம் வந்து சார்ஜு போகிறதுக்கு நார்மலாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். அதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அன்ற டேலண்ட்டை வந்து வச்சுக்கினா சார்ஜ் வந்து இமீடியட்டாக ஷேடோ ஃபார்முக்கு போயிடுவார், அதாவது டிலே எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் அப்போனண்ட்டுக்கிட்டேருந்து தப்பிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கமாண்டர் ப்ரெஸ். இது வந்து சார்ஜோட ஸ்பின்னிங் அட்டாக்கு அப்போனண்ட் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டன் பண்ணும். ஸ்பின்னிங் அட்டாக்னால் என்னன்னு நம்ம ட்ரைனிங்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிசர்வன்ஸ், அப்புறம் ரிவெஞ்ச் ஃபார் ஃபாலன். ரிவெஞ்ச் ஃபார் ஃபாலன் வந்து அப்போனண்ட்டோட ஹெல்த்து 25% விட கீழே இருந்தால் சார்ஜோட ஒரு அட்டாக், அதாவது ஏதாவது அட்டாக்கு அப்போனண்ட்டை கிரவுண்ட் மேலே தள்ளிவிட்டால் அப்போனண்ட் வந்து இமீடியட்டாக செத்துருவார். ப்ரிசர்வன்ஸ் என்ன பண்ணோம்னா சார்ஜ் வந்து இன்வல்னரபிள், அதாவது ஷேடோ ஃபார்மில் இருக்கும்போது அவங்கள அடிக்க ட்ரை பண்ணால் அப்போது அப்போனண்ட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டன் ஆயிடுவார். இது வந்து சார்ஜோட டேலண்ட் கைடு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ.